மேஷராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாள். நண்பர் ஒருவர் மூலம் நற்செய்தி உண்டு. பிறரிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நன்மை உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, பணியாளர்களுக்கு பாராட்டு காரணமாக பெருமிதம் கூடும். திடீர் சலிப்பு வந்து இன்றே சரியாகிவிடும். சிறு பயணம் உண்டு. பிள்ளைகளால் நீண்ட நாளைய கவலை ஒன்று தீரும். மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதிகாரிகளின் கருணை கிடைக்கும். சிறிய சாதனை செய்வீர்கள். மனதில் சிறியதொரு திருப்தி வரும். நட்பு வட்டம் விரியும். கடகராசி அன்பர்களே, முயற்சியில் சிறிய தடை ஏற்பட்டு நீங்கும். நிம்மதி உண்டு. உங்களின் தவறான செயல் உங்களுக்கே தீங்கு தராமல் கவனம் தேவை. நீண்ட நாளைய முயற்சி ஒன்று சாதகமாக முடியும். சிம்மராசி அன்பர்களே, சமாளிக்கும்படியான சிறிய செலவு ஒன்று ஏற்படக்கூடும். அலுவலக பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்கு பிரியமானவருடன் சந்தோஷ உரையாடல் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, மதியத்திற்கு மேல் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. இன்று வரும் செய்தி மனதின் சங்கடம் ஒன்றை தீர்க்கும். பணியிடத்தில் முன்பிருந்த தாழ்வு மனப்பான்மை தீரும். துளாராசி அன்பர்களே, முயற்சியினால் குடும்ப ஒற்றுமை முன்பை விட மேம்படும். உங்களின் விருப்பத்தை வெளியிட இன்று உகந்த நாள் அல்ல. பணியாளர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, வீட்டில் உள்ள ஒருவருக்கு திருமண முயற்சி துவங்கும். பிள்ளைகள் பேரன் பேத்தி மூலம் செலவுகள் உண்டாகும். எப்போதோ எடுத்த முயற்சி இன்று எதிர்பார்த்த வெற்றி தரும். தனுசு ராசி அன்பர்களே, தடைகள் வரும். எதையும் முயன்றே முடிக்க முடியும். மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்வதை தவிர்க்கவும். சிறு சிறு தாமதங்கள் பற்றி கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, சிறு சிறு சங்கடங்களுக்கு ஆளாகி மீளுவீர்கள். நடுநிலை காரணமாக நல்ல பெயர் எடுப்பீர்கள். மற்றவர் செயலில் தலையிட வேண்டாம். உழைப்பை அதிகரியுங்கள். துளாராசி அன்பர்களே, கவர்ச்சி அம்சம் அதிகரிக்கும். பேச்சுக்கு மதிப்பிருக்கும். பல காலமாக அனுபவித்த வீண் பழியிலிருந்து மீளுவீர்கள். அலட்சிய போக்கு வேண்டாம். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மீனராசி அன்பர்களே, தடைபட்ட சுப விஷயம் உங்கள் முயற்சியால் கூடிவரும். பதவி உயர்வு வரும். மற்றவர் பிரச்சனையை தீர்ப்பீர்கள். கலகலப்பான நாள். ஒரே சமயத்தில் பல வேலைகள் இருக்கும்.